விரும்பியவற்றை செய்யும் ஆற்றல் தரும் மூலாதார சக்கரம். நமது முதுகெலும்பின் அடிபாகத்தில் அமைந்துள்ள இந்த சக்கரம் தான் உடல் சக்தியின் இருப்பிடம். உயிர் வாழ வேண்டும் என்கிற ஆசையும் பிடிவாதமும் இங்கேதான் உற்பத்தி ஆகிறது. உடலில் உயிர் இயக்கத்திற்கு இது மூல காரணமாக விளங்குவதால் மூலாதாரம் என்று பெயர் பெறுகிறது. சிறுநீரகங்களுக்கு மேலுள்ள அட்ரினல் சுரப்பி இதன் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. சிறுநீரகங்கள், சிறுப்பை, முள்தண்டு ஆகியவற்றையும் மூலாதார சக்கரம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. குண்டலினி சக்தியை வெளிப்படைய செய்தல் சஸ்திரத்தன்மையும் உயிராற்றலையும் அதிகரிக்க செய்யும். இந்த சக்கரம் தூண்டப்பட்டால் அவர்களுக்கு உணவு, உறக்கம் ஆகியவற்றில் அதிக நாட்டம் இருக்கும். இதை வைத்து இந்த சக்கரம் விழிப்படைந்து விட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நினைத்ததை அடையும் ஆற்றல் அவர்களுக்கு கிடைக்கும். மூலாதார சக்கரம் விழிப்படைந்த ஒருவன் நினைத்த அனைத்து காரியங்களிலும் வெற்றி அடைய முடியும். பஞ்சபூதங்களில் ஒன்றான மண் அவனது முழு கட்டுப்பாட்டுக்குள் வரும். எவன் ஒருவனால் மூலாதார சக்கரத்தை விழிப்படை செய்கிறானோ அவனால் மட்டுமே மற்ற சக்கரங்களை விழிப்படைய செய்ய முடியும். நிலம் அதற்கான தனிமம் கார்பன் டை ஆக்சைடு ஆகும். இதற்கான மூல கடவுள் விநாயகர். பாஸ்பரஸ் பூசப்பட்ட விநாயகரை வணங்கி பாருங்கள், அவருடைய அருள் சீக்கிரம் கிடைக்கும். இதற்கான முத்திரை, இரண்டு கைகளின் மோதிர விரல்களை ஒன்று சேர்த்து மற்ற அனைத்து விரல்களையும் மடக்கி வைக்க வேண்டும். பயிற்சி முறை: பாஸ்பரஸ் பூசப்பட்ட விநாயகரை நமது முன் வைத்து வணங்கிய பிறகு முதுகை நேராக நிமிர்ந்து வைத்து பத்மாசனத்தில் அமர்ந்து கையில் மூலாதார முத்திரையை வைத்துக் கொண்டு நன்றாக மூச்சை இழுத்து மூலாதாரத்தில் நிறுத்துவதாக கற்பனை செய்து கொள்ள வேண்டும். பிறகு அங்கு நான்கு இதழ் கொண்ட சிகப்பு தாமரை ஆண்களுக்கு இடமிருந்து வளம், பெண்களுக்கு வளமிருந்து இடமாக சுழல்வதாக கற்பனை செய்து கொள்ள வேண்டும். பின்பு மூச்சுக்காற்றை மெதுவாக வம் என்ற சத்தத்துடன் மூச்சுக்காற்றை வெளியிட வேண்டும். இந்த பயிற்சி செய்யும் காலங்களில் இரும்பு சக்தி மற்றும் பாஸ்பரஸ் தன்மை அதிகம் கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும்.